தெரிய தன்னார்வலர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து வழங்கிட்டுருக்காங்க, வழங்க போகிறாங்க, வழங்கப்பட உள்ளது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் அதில் பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இது போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் இங்கே வந்து இலவசமாக உங்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதே மாதிரி வேலைவாய்ப்பு தகவல்களும் நாங்கள் வழங்கிட்டுருக்கோம். ஸோ அதுக்கும் வந்து நான் ஜாப்ஸ்ன்னு போட்டிருக்கேன் தனியாகவே. அதே மாதிரி ஐடிகே ஜாப்ஸ்ன்னு தனியாக இருக்கும், என்ஐஎல்பி ஜாப்ஸ் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் இசேவைங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த டைட்டிலும் தனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோவை பார்க்கலாம். முக்கியமானது இது, புதிய வாய்ப்பு நம்மளுக்கு தரப்பட உள்ளாங்க, அதாவது வாய்ப்பு வந்து அளிக்கப்பட இருக்காங்க. இல்லம் தேடி கல்வியில் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி இந்த வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு 11 மாவட்டங்களில் வந்து இது ஒன்றியங்களில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ மீதி உள்ள மாவட்டங்களில் அடுத்தடுத்து செயல்படணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது வந்து முதல்ல என்னென்னு பார்த்துருவோம். வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறது முதல் கட்டமாக திருச்சி மாவட்டம், துறையூர் ஒன்றியம், தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் ஒன்றியம், கோவை மாவட்டம், பெரியநாயக்கப்பாளையம் ஒன்றியம், ஈரோட்டில் வந்து சத்தியமங்கலம் ஒன்றியம் ஆக 11 ஒன்றியங்கள் முதற்கட்டமாக செயல்பட இருக்குது. புத்தகங்கள் வாசிப்பது அப்படிங்கிறது மாணவர்கள்ட அந்த வாசிப்பு திறனை தூண்டும் வகையில் இருக்கணும். பெரிய புத்தகமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த உயர்ந்த பொருட்கள் கொண்டதாக இருந்தால் குழந்தைகள் வந்து படிக்க மாட்டாங்க, புக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க, கலர் இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குட்டி புக்காக ஒரு புக்குக்கு ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. எனவே ஒரு புத்தகத்தில் ஒரு கதை இருக்கணும். அதன்படி 1 முதல் 12 வகுப்பு வரைக்கும் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நுழை, நட, ஓடு, பற அப்படிங்கிற 4 நிலைகளை கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துடலாம் என்னென்னு, யார் யாருக்கு என்னென்னு. ஏன்னா இல்லம் தேடி கல்வியில் உள்ள தன்னார்வலர்கள் தான் இதை செய்ய போகிறாங்க. ஸோ ஏன்னா வந்து பள்ளி நேரங்களில் வந்து இது எல்லாமே அவங்க செஞ்சாங்கன்னா, ஆசிரியர்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணி சுமை அதிகமாகும் சொல்லிட்டு இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து ரீடிங் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறக்கு, அதாவது வாசிக்கிற திறனை இம்ப்ரூவ் பண்ணுறக்கு இந்த ஒரு இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க, வாசிப்பு இயக்கம் அப்படிங்கிறத. இதனை நாம் தான் பண்ண போகிறோம். இது என்னன்னு வந்து தெளிவாக பார்த்துக்குறோம். இதன்படி 1 முதல் 3 வகுப்பு வரை உள்ளவங்களுக்கு நுழை அப்படிங்கிற புக்கு கொடுப்பாங்க. 4 முதல் 5 வகுப்பு வரை உள்ளவங்களுக்கு நட அப்படிங்கிற வகையில் புக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ளவங்களுக்கு ஓடு அப்படிங்கிற வகையில் புக்கு கொடுப்பாங்க. அப்புறம் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், அதாவது உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பற அப்படிங்கிற புக்கு கொடுப்பாங்க. ஸோ 4 வகையாக பிரிச்சுருக்காங்க, நுழை, நட, இது ஓடு, அப்புறம் பற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க. இந்த அடிப்படையில் புத்தகங்கள் உருவாக்கப்பட்டு வாசிக்க செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த 11 ஒன்றியத்துக்கு தான் அறிவித்து ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளிங்கிற ஒரு ஆப்ஷனும் சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. பாடப்புத்தகங்களை தாண்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே புத்தகங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிறத படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. அதனால் பெரும்பாலான பள்ளிகள் வந்து இந்த லைப்ரரி பீரியட் வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னொரு டீச்சர்ஸ் வந்து நான் லைப்ரரி பீரியட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்துவாங்க. ஸோ அதை வந்து நீட்டிச்சுட்டே போனால் அந்த வாசிக்கிறதுன்னு கம்மியாயிருன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து அந்த நாளிதழ் கூட வாசிக்க முடியல, அதோட திறன் கூட குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு இந்த வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த வாசிப்பு இயக்கம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இதில் 11 மாவட்டங்கள், அதாவது 11 ஒன்றியங்கள் துவங்கி விரிவடைந்து வருகிறது. புத்தகங்களுக்கு மட்டும் இல்லாமல், அதாவது புத்தகங்களை வந்து நல்லா வந்து புத்தகங்கள் ஓரியன்டாக உள்ள ஒரு கருத்தாளர்கள் தனியாகவே இதுக்கு வந்து நியமிப்பாங்க. பள்ளிகளில் இந்த வாசிப்பு இயக்கம் நடக்குதா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கே ஒரு ஆளை போட போகிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கு அவரவர் பாட தொடர்பாக பணிச்சுமை இருக்கும் அப்படிங்கிறனால தான் இல்லம் தேடி கல்வி பணியாளர்கள் முனைப்பாக இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி உள்ளவங்களை தினமும் நல்லா கவனிங்க. இதான் முக்கியம். டெய்லி 2 ஸ்கூலு போவாங்க, வாசிக்கிறதுக்கு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அப்படி தான் இல்லம் தேடி கல்வி மாணவர்களை வந்து இல்லம் தேடி கல்வியில் உள்ள தன்னார்வலர்களை வந்து இங்கே அனுப்ப போகிறாங்க.
டெய்லி 2 2 ஸ்கூல் போய் அவங்களுக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து 2 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து டேரெக்டாக சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னு நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மாணவர்களிடம் வந்து இந்த பாடப்புத்தகங்களுக்கு படிக்க வைக்கிறது மூலமாக ஒரு நல்ல மாற்றத்தை வாசிப்பு திறனில் ஏற்படுத்த முடியும்னு சொல்லி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் இதுக்கடுத்து ஏதாவது அப்டேட் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ டச்சிலே இருங்க. சாம்பியன்ஸ் அகாடமி டூல்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி எல்லா விதமான வேலைவாய்ப்பு தகவல்கள்